ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மக்தினை ஞானகுந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ மகேஷ் ஒவ்வொரு அணுதினமும் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய எதிர்கால பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையினை தெரிந்து கொள்கிறதுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அதுவும் சார் நான் ஒரு பெரிய ஆளாகணும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தெரிந்து கொள்வது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு இந்த கிரகம் நல்லா இருக்கா சரி இந்த கிரகத்துக்கு துணை கிரகம் என்ன இந்த கிரகத்துக்கு பலம் வாய்ந்த கிரகம் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் ஏன் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க வாழ்க்கையில் மாற்றி காண்பிக்கிறது தான் பெரிய விஷயம் அதற்குண்டான வகுப்பு தான் நாளை ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிட்டத்தட்ட நாலாவது பேட்ச் முடிஞ்சு இப்போ அஞ்சாவது பேட்ச் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் ஸ்டார் அஸ்ட்ராலஜி ரொம்ப அழகாக எனக்கு ஜோதிடம் முன்ன பின்ன தெரிய வேண்டாம் சார் அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து பயிற்சி பெறுங்க உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழும் அது மட்டும் இல்லை சிவசூத்திர வகுப்பு இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் அத்தனை பேரும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கூடிய சீக்கிரமே ஒரு பிரம்மாண்டமான இதில் கலந்து கொண்டவங்க ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் உங்களுக்காக தெரிவிப்பாங்க அப்பேற்பட்ட நிகழ்ச்சியை பற்றியும் நான் சொல்லுவேன் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக மனம் சரியில்லை மனம் சரியில்லை மனம் சரியில்லைன்னு சொல்கிறோம் அவருடைய வீடுலாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கஜ 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 கஜகன்னு அந்த பொருட்களை அப்படி போட்ட இடத்துலையே போட்டு வைக்கிறது இருந்த இடத்துலையே ரொம்ப நாளாக இருக்கிறது தூசி தட்டி இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ளே நிறைய தூசி தூசிகள்லாம் இருக்கிறது அடைச்சு இருக்கிறது காற்று இல்லாமல் இருக்கிறது வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இடங்களில் மனம் சரியில்லைங்கிற வார்த்தை நிறையா வருதுங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும் சூரியனுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் சூரியனுடைய வெளிச்சம் வீட்டுக்கு மட்டும் இல்லை தனக்கும் பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் நிறையா பேருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா ஏர்கான்லேயே இருப்பாள் ஏசிலேயே இருப்பாங்க வெளியில் ஒரு நிமிஷம் கூட வர்றதில்ல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெளிவினை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி குறைஞ்சுட்டே வரும்னு சொல்லுவாள் சூரிய வெளிச்சம் நிச்சயம் நம்மளுக்கு படணும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் படணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே என்றைக்கு ரொம்ப கஞ்சஸ்டிவாக இருக்கும் அந்த இடத்துல அதாவது கஜ கஜ கஜன்னு எடுத்த இடத்துல அந்த பொருளை வைக்காமல் அங்கேயே வச்சு திருப்பி அதில் குப்பை வச்சு அதில் பத்து பொருள் வைக்கிறாங்களோ அவங்களெலாம் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டாங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லைங்கிற நிறையா வார்த்தைகள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதாவது கிழக்கு திசைக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் கிழக்கு திசைக்கு உண்டான அதிபதி பார்த்திங்கன்னா இந்திரன் இந்திரந்தான் கிழக்கு திசைக்குண்டான அதிபதி இதுதான் வைதிக வாஸ்துக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் சரி இன்றைய தினத்தில் உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சென்னையில் பிரசித்தி பெற்ற ஒரு அம்பாள் ஆலயம் அம்பாள் ஆலயத்தில் பிரத்திங்கரா கோயில் இருக்குது இந்த பிரத்திங்கராவுடைய உருவம் பதிச்சிருக்கும் அது எந்த கோயில் இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன் அந்த கோயில் பாரீஸில் இருக்குது சரி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்றைய திதி தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் சிம்மம் கன்னி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டேன் இல்லைனா உலக சுற்றுச்சூழல் தினம் நம்ம எப்பவுமே நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கணும் மரம் வளர்ப்போம் இந்த மரம் அப்படிங்கிறது பார்த்துட்டான்னா அதாவது நாம் இல்லாத இடத்துல காடு மலை எல்லாமே இருந்துவிடும் இயற்கை இல்லாத இடத்துல நாம் இருக்க முடியாது இது ரொம்ப அவசியம் இந்த உலகத்தில் இந்த வார்த்தை வார்த்தையாக இல்லாமல் இந்த வார்த்தையை உயிராக நினச்சிக்கோங்க இந்த வார்த்தையை செயலாக செய்யுங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் வீட்டில் துளசி செடி வச்சுன்னு இருக்கேன் மருத்துவ குணமுடையது தெய்வ சக்தி உடையது இதே போன்று பில்வம் இதே போன்று அரசமரம் இதே போன்று ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய விரக்ஷம் இதே போன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் இந்த மரம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிராணிகள் தான் கோயிலில் கொண்டு போய் அதை வச்சுருக்கா அம்பாளுக்கு எடுத்தாப்பில் சிம்மம் வச்சுன்னு இருப்பா பசுமாட்டுக்குள்ளே எல்லா தெய்வங்களும் இருக்கும் கருப்புராய சுவாமிக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா குதிரை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொரு விலங்குகளையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏன் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால்னா நம்ம தான் அதை பாதுகாக்கணும் நம்மளை நம்பி தான் அதை கொடுத்துருக்கார் இறைவன் நம்ம தான் அதை பாதுகாப்பணும் நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்லப்பட்டிருக்கு நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் நம்ம சுற்றி இருக்கிறத பூரா நம்மளே அழித்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அதோடைய விளையாட்டை காண்பிக்கிறது ஆக நம்ம சுற்றியும் இயற்கை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் நம்ம பேணி காப்போம் அந்த கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைய தினத்தில் அருமையான திதி தசமி அருமையான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரம் இந்த திதியும் சேர்ற இந்த நாளில் உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே மேஷராசி என்பர்களே உயர்வான சிந்தனை நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சில விஷயங்களில் விரயமும் சில நேரங்களில் லாபமும் இருக்கும் உடல் உபாதைகள் அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் மருத்துவத்தை நாடுறது நல்லது அதே மாதிரி மருத்துவத்தை நாடி ரொம்ப நாளாக சிகிச்சை பெற்று இருக்கிறவர்களுக்கு நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வயசான வாழை கூடமான இருந்து கவனிச்சுக்கணுங்க விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும் இவங்க இப்படி சொல்லிட்டா அவள் அப்படி சொல்லிட்டான்னு கவலைப்படாதீங்க இறைவன் உங்களை எப்படியும் காப்பாற்றிடுவார் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் பண வரவுகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷவராச என்பர்களே பக்திமயமான தினம் நல்லது சொல்கிறவாளை புறக்கணிக்காதீங்க நல்லது சொல்கிறவாலை கிண்டல் கேசி பேசாதீங்க அவள் சொல்கிறத கேட்டுக்கோங்க அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் வயசானவாளை ரொம்ப அழகாக பார்த்துக்கோங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனிச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்தால் தான் பிரச்சனை மற்றவாளுக்கு வந்தால் இல்லைன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு என்னங்கிறத பார்த்து பண்ணி கொடுங்க நிச்சயமாக பின் காலத்தில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க ரிஷபராசு என்பவர்களுக்கு டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் நகை சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவங்க மணி எக்ஸ்சேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியல் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர்பட்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷவராசு என்பர்களே மிதுனராசு என்பவர்களே நிறைய நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம் அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் மாற்றிப்போம் அப்புறம் செஞ்சுப்போம் அப்படின்னு நினைப்போம் நல்லது தான் ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலையை செவ்வனே என்ற தினத்தில் செஞ்சாதான் அது அப்படியே பெண்டிங் நில்லாமல் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை முடிச்சிடுங்க நமக்கு கொடுத்த வேலையிலே செவ்வனே செய்கிறது ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய வேலை இது சரியில்லை அது சரியில்லை இல்லாமல் தான் இருக்கும் எல்லா வேலைகளிலும் டென்ஷன் இருக்குது எல்லா வேலைகள்லையும் ஏதோ ஒரு விதமான சின்ன சின்ன பாலிடிக்ஸான பிரச்சனை அங்கே நடந்துதான் இருக்கும் அது அத்தனையும் சமாளிக்க பழகிக்கொள்ளுங்கள் இதை விட பத்து மடங்கு சம்பாத்தியமும் பத்து மடங்கு உயர்ந்த போஸ்டிங்கும் கிடச்சிதுன்னா இடமாற்றம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா யோசித்து புதிய தொழில் பற்றிய சிந்தனை பண்ணுங்கள் நிச்சயம் அனுகூலியமாகவும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி தெய்வம் துர்கை வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்களே பரிசுகள் வந்து குவியும் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாண்டிருந்துருக்கவா அதே சமயத்தில் நீ கல்யாண நாள் இன்றைக்கி ஏதேனோ ஒரு விசேஷங்கள் இருக்கிறவாளுக்கு யாராவது ஒருத்தர் பரிசு அல்லது நம்ம நினச்ச பண வரவுகள் நம்ம ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துருந்தோம் பேங்க் லோன் எதிர்பார்த்துருந்தோம் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்து ஏதோ ஒரு வகையான உங்களுக்கு ஒரு நல்லா ஆச்சரிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அதுக்குண்டான முயற்சி மட்டும் எடுத்தால் போதும் வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோ ஒரு இருந்து இன்னொரு வேலை மாற்றோம்னு நினச்சிட்டு இருக்கோ வாழ்க்கு கூடி வரும் மனசில் கவலை இருந்த விஷயங்கள்லாம் போயிடும் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாலே நம்ம மட்டும் ஏன் இப்படி இருந்துருக்கு உடம்பு ஒத்துழைக்க ஏன்னு கவலைப்பட்டு இருப்பேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நேர்களே நிறையா காரியத்தில் நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நமக்கு நாள் நன்னாக இருக்குது ஆனால் நட்சத்திரம் சரியில்லை கவனம் என்பது தேவை எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியத்தில் சில சில எதார்த்த தடங்கள் வந்துனா அப்புறம் போட்டுப்போமே தப்பு கிடையாது நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் முடியாத காரியத்தை செய்ய வேண்டாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இது சாகசம் பண்ணுறோம் இது இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா யோசித்து ஒவ்வொரு செயலும் செயலுங்க உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு இன்னொருத்தர் சொன்னால் அதை அப்படியே நம்ப வேண்டும் மனசில் என்ன தோணுத்தோ அது ரொம்ப நல்ல வெல்விஷர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா தாராளமாக செய்யுங்க குழந்தைகள் பெற்றவங்களுடைய வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சில பேர் குற்றம் குறை சொன்னால் கேட்டுக்கோங்க ஓஹோ இதை மாற்றிக்கணுமா அப்படின்னு நினச்சி பாருங்கள் மாற்றிக்கோங்க நல்ல மாற்றங்களும் கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறமூதா வழிபாட்டுக்குண்டானது என் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க இந்த காரியமெல்லாம் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது விடாமுயற்சி வெற்றியை தரும் சின்ன சின்ன நேரங்களில் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தோணும் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் சில நேரங்களில் இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு ஐடியா தான் நிறையா தேவை நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பேன் அந்த சிந்தனைகள்லாம் ஒன்று சேர்த்து அதை தொழிலாக பண்ணுங்கள் தொழிலுக்கு உங்களுடைய முயற்சிகள் எடுங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அனிமேஷன் படிச்சுட்டு இருக்குவா க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருந்துருக்கிறவங்க ஆப்ரேஷனல் ஹெட்டாக இருந்துட்டு இருக்கவங்க ஒரு டீம் லீடராக இருந்துட்டு இருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலை வித்தியாசமாக சிந்திச்சு பாருங்கள் நிச்சய அனுகூலம் கூடி இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களை நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா மற்றவங்க அது பண்ணால்னா சரியாக வந்துடுது நம்ம மட்டும் இந்த காரியத்தை பண்ணால் தடங்களாக வருது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைகூடும் உங்களுக்கு நேரம் கூடும் சில நல்ல காரியங்கள் தடங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க திருமண காரியங்களோ அல்லது வேலையோ அல்லது நிச்சயதார்த்தமோ அந்த டேட்டு தட்டி போட்டுச்சு இல்லை இது தள்ளிப்ப நல்லது தான் ஒன்றும் கவலை இல்லை இன்னும் ஜாம் 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 நடக்கும் இன்னும் பத்து மடங்கு முன்னேறும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சிகராசி என்பர்களே நிறைவான நாள் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் மனசில் அப்பப்போ சில சங்கடங்கள் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிடும் யாராவது ரொம்ப பிரியமானவா உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துன் இருக்கும் ரொம்ப நாள் பிடித்தமான உணவை சாப்பிடுவீங்க ரொம்ப நாள் பிடித்தமான சில விஷயங்களை வாங்கி பயன்படுத்துவீங்க அல்லது யாருக்கா கிஃப்ட்டு கொடுப்பீங்க அவங்க அதை பயன்படுத்துறதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறைய யாராவது நண்பர்களோ அல்லது தெரிந்தவாளோ உங்ககிட்ட பேசுவா அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணும் பொழுது அது மனத்தில் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர் ராசி நேர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க அருகில் இருக்கவங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும் புதிய வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள்லாம் குறையும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் ஒரு புதிய விசேஷங்கள் வச்சுருந்தா அதுக்கு நாள் குறிக்கிறது நட்சத்திரம் குறிக்கிறது இந்த காரியத்துக்காக இந்த பணத்தை எடுத்து வைக்கிறது பணத்தில் எந்த பிரச்சனையும் வரப்படாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் ரொம்ப யோசிப்பீங்க சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க தூரத்தில் ஏதாவது சொந்த பந்தங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே கவலைகள் படுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என்று இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகர ராசி அன்பர்களே சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் தட்டி போகும் தப்பு கிடையாதுங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க விடாமுயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தமான யோசனைகள் எப்போவுமே கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க சில நேரம் நம்மளுடைய உடம்பு ஒத்துலுக்கிலேயே ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு டெய்லி ஏதாவது சொல்கிறதுக்கே எனக்கு மன சங்கடமாக இருக்கேன்னு யோசிப்பீங்க ஒன்றும் இருக்காது ஆரோக்கியம் கூடி வரும் சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி பயப்பட வேண்டாம் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எதுவுமே பதட்டப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நிச்சயம் உங்களுக்கு கை கூடக்கூடியவாக இருக்கும் பாலிடிக்ஸில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா துறையில் இருக்கிறவா தளங்கள் வளர்ச்சியுன்னு வருத்தப்படாதீங்க திருப்பியும் தொடரும் நல்ல சக்ஸஸாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இசை படிச்சுட்டு இருக்கவா டான்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க ஆன்லைன் சம்மந்தமான அகாடமி எல்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா துர்காபரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராஷன் என்பர்களே கும்பராசி நேர்களே அடிக்கடி சில காரியங்களில் யதார்த்த சிரமங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க என்னடா அது இப்படியே போயின்ட்டு இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம பத்து இடத்துல வேக வேகமாக வேக வேகமாக ஆரம்பித்தோம் இந்த பிஸ்னஸை இப்போ மட்டும் இது மாதிரி இருந்துன்னு இருக்கேன் எப்போவுமே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா நம்மளுடைய ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லா காரியங்களையும் சக்ஸஸ் ஆகுங்க அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க இவ்வளோ பிரச்சனை வந்துருத்தே இவ்வளோ நடந்துருத்தேன்னு நினைக்காதீங்க மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுங்கள் நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் தானாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் எப்படி நவகிரகங்கள் இருக்கோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாமா இது ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிற பல யோசனைகள் உங்கள் மனசில் தோணும் மாறிடுங்க இத்தனை பிஸ்னஸும் இத்தனை இருக்கும் இத்தனை இருக்கும் கடவுள்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டார் இந்த ஒரு விஷயம்தான் பிரச்சனைன்னு ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணிட்டுருப்பேன் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே மாற்றங்கள் கொடுக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை மகிழ்ச்சிகரமான தினம் சில நேரங்களில் கோபம் ஜாஸ்தியாகும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டு இல்லைனா இரிட்டேஷன் ஃபீலிங் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் என்றைக்குமே ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது அது நல்ல நாள் நல்ல நட்சத்திரமாக இருந்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணோம்னா சக்சஸ் ஆகிடும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்கள்லாம் தோணும் முயற்சி பண்ணுவேல் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களும் பணங்களும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பாராட்டுதல் இல்லையே ரெகக்னேஷன் இல்லையேன்னு கவலைப்பட்டுருப்பேன் இல்லையா அதுக்கு அற்புதமான ரெகக்னேஷன் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிராயசத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்கிறதுக்கும் நமக்கு நிறையா திருஷ்டிகள் இருந்து அது போகிறதுக்கும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துன்னு நிறையா பேர் வாராகி அம்பாளுடைய இந்த வழிபாடை சொன்னோன்னே சார் இன்னும் நிறையா சொல்லுங்க சார் இன்னும் நிறையா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னால் நிறையா பேருக்கு அந்த வழிபாடு பண்ணி பெரிய மாற்றங்கள் கொடுத்த அற்புதமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது சார் வாராகி அம்பாலுடைய இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய திருஷ்டிகள் போக வியாபாரங்கள் அனுகூலியமாக பணவரவுகள் கிடைக்க திருஷ்டி போக வியாபார அனுகூலியாக பணவரவுகள் கிடைக்க அற்புதமான சக்தி வாய்ந்த வாராகி வழிபாடு இதுதான் இன்றைக்கி தலைப்பு சரி இன்றைக்கி இதுக்கு என்ன பண்ணோம் அஞ்சு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அப்படி அஞ்சு எலுமிச்சம்பளம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு சுவாமிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் வெத்தலையில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி வச்சுட்டு அம்பாள்கிட்ட வாராகி தேவிகிட்ட வாராகி படம் வச்சுருந்தேனாலும் சரி வைக்கலைனாலும் சரி தீபத்தை வச்சு இந்த தீபத்தில் அம்பாள் ஆவாகனம் பண்ணுங்கள் அப்படி ஆவாகனம் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உச்சரிப்பு கொண்ட மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஜபிச்சா போதும் ஏன்னா அம்பாள் வந்து பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பஞ்சமி தேவியே நமக அப்படின்னே அது மந்திரங்கள்லேயே இருக்குது அதனால் பஞ்சமி ந திதி வந்து வாராகிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக அதை சார்ந்த அற்புதமான ரெண்டு மந்திரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும் அதே மாதிரி பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுங்கள் பிள்ளையார் முதல்ல பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி வெத்திரபாக்கப்பட நைவேத்தியம்னா அதுக்கப்புறம் வாராகி அம்பாளை மனசார வேண்டிண்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மந்திரம் இதோ மோகி மோகிங்கேய் நமக மோகி மோகிங்கேய் நமக அஷ்டபுஜங்காய நமக அஷ்டபுஜங்காய நமக அதுக்கப்புறம் பஞ்சம் ஏய் நமக பஞ்சம் ஏய் நமக இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ரொம்ப விசேஷகரமான அதாவது உங்களுக்கு சுலபமான அற்புதமான மந்திரம் மோகி மோகிஞீனமாக இந்த மந்திரம் எவ்வளோ அழகான மந்திரம் தெரியுமா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனையை வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரங்கிறது வாகனம் இதுதான் என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான விஷயம் மந்திரங்கிறது வாகனங்க இந்த வாகனத்தில் ஏறுனால் அந்த இடத்துக்கு நேராக போய் சேர்ந்துருவோம் நடந்து போனால் லேட் ஆகும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனதுக்குள்ளே ஆழ்ந்து செயல்கிறதுக்கு மந்திரம் உதவிகரமாக இருக்கும் இந்த மந்திரம் உதவிகரமாக இருந்து அந்த வைராகி நம்மளுக்குள்ளே இருந்தாலே அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் சரி மந்திரம் சொன்னால் காரியம் நடந்துருமான்னு கேட்குறீங்கல்ல உழைக்காமல் யார் இருக்கா இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கே பலன் கிடைக்கிறதில்ல எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நான் உழைச்சுட்டே இருக்கேன் சார் ஆனால் எனக்கு சரியான பலன் கிடைக்கலன்னு எத்தனை பேர் சொல்லுவாள் இல்லையா ஸோ தெய்வ சக்தி வேணுங்க அருள் வேணும் பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் நம்மளுக்குள்ளே அது இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவா நம்மளை பற்றி நல்லது நினைக்கிறாளா நமக்கு நல்லது நினைக்கிறா நமக்கே தெரியல எனக்கு ஒரே ஜீவன் எனக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஜீவன் யாருன்னு அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை கைங்க இல்லையோ நான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்று எடுத்து வாசலில் குங்குமத்தை தடவையோ மஞ்சள் தடவையோ வச்சுடலாம் ரெண்டு எனக்கு ரெண்டு வாசல் இருக்குது தாராளமாக ரெண்டு இடத்துல வச்சுடலாம் தப்பு கிடையாது அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய மூணே நம்ம வீட்டில் சாதம் எலுமிச்சம்பள சாதத்துக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப விசேஷகரமாக இருக்குது உடம்புல ஆரோக்கியத்தை பெருக்கும் திருஷ்டியை போக்கும் மன கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான வாராகி ஜபம் வாராகி மந்திரம் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றியாகும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த பெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு நன்றி